ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாத்திங் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கேரட் பாத்திங் பவுடர் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணும், விரிங்கிள்ஸை வந்து குறைக்கும், அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் அன்இவன் ஸ்கின் டோனை வந்து ரெடியூஸ் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திங் பவுடர் எப்படி செய்கிறதுனா, கேரட்டை வந்து நல்லா துருவி அதில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரட் ஜூஸை வந்து நல்ல ஒரு பேனில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அது வந்து பாதிக்கு பாதி ஆகணும், நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அதையே நல்லா திரிஞ்சு வரும். ஸோ இதே இந்த மாதிரி நல்லா திரியணும், நல்லா பபுள்ஸ் வரணும், நல்லா வந்து அது சுண்டணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த பாத்திங் பவுடர் வந்து அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுடர், அந்த பாத்திங் பவுடருக்கு அந்த க்ரீம் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஜூஸ், கேரட் ஜூஸ். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரட் ஜூஸை வந்து என்ன பண்ணுறேன், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூடோடையே வந்து நீங்கள் பிசைஞ்சு விட்டுருன்னா, கையில் கட்டி கட்டியாக இருக்கும், அது லம்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கையோடையே வந்து பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா அப்போ வந்து டக்குன்னு பிசைய முடியும். இல்லை வந்து அது ரொம்ப கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா உங்களால் அப்புறம் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப சொர சொரன்னு இருக்கும் அரிசி மாவுன்றதுனால. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கேரட்டோட இந்த ஜூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தடவை வந்து நல்லா ஜல்லிச்சு எடுத்துருங்க. ஜல்லிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் உடம்புல, உங்கள் ஃபேஸில், உங்கள் பாடியில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷன் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் குளிக்கும் போது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கலாம். இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சோண்டு கர்ட் வந்து அதில் ஆட் பண்ணி போடணும். இது போடுறதுனால நம்ம அன்இவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு இருந்தால் அது வந்து ஈவன் ஆகும். அதுக்கப்புறம் விரிங்கிள்ஸு, ஸ்கார், தழும்புகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து போகும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் சோப் யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் கூட இதை வந்து கொஞ்சமாக கர்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸு, உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இதை வந்து வந்து 1 week வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைன் டப்பாவில் போட்டுட்டு நல்லா சன்லைட் படுற இடத்துக்கு வைங்க. அட்லீஸ்ட் சன் வந்து அந்த ரூமில் படுற மாதிரி இடத்துல வைங்க. லைட்டாக அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்னிங் இல்லை ஈவினிங் ஆச்சு சன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையாச்சும் வைங்க. சன் வந்து அந்த இடத்துல பட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாகவும் ஆகும். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இதை வந்து தண்ணி படாமல் நம்ம வச்சுக்கணும். தண்ணி படாமல் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம குளிச்சுட்டு வந்தால் நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் அன்இவன் ஸ்கின் டோன்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்னா தாராளமாக இதை கண்ணை மூடிட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் கேரட் போட்டிருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான